எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 டென்த் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8 காணொளி. முதல் கேள்வி: காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள்: பெரிய இறகு போன்ற சூழ்முடி, பெரிய இறகு போன்ற சூழ்முடி. மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? இதுக்கு சரியான விடை உற்பத்தி செல். உற்பத்தி செல். இனச்செல் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது? இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை எபிட்டிடைமிஸ். எபிட்டிடைமிஸ். விந்து உருவாக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் செர்டோலி செல்கள். செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. கிராஃபியன் பாலிகில்கள். கிராஃபியன் பாலிகில்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஐயூசிடி? இதுக்கு சரியான விடை காப்பர் டி. காப்பர் டி. இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 7. கருவுறுதலுக்கு பின் டேஷ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது. 6 முதல் 7 நாட்களில். முதிர்ந்த மகரந்தத்தூளின் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை. முதிர்ந்த மகரந்தத்தூளின் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை. இதுக்கு சரியான விடை மைட்டாசிஸ். மைட்டாசிஸ். மனிதரில் ஓர் ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகிறது. கருமுட்டையின் நிலை. மனிதரில் ஒரு ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகிறது. கருமுட்டையின் நிலை இருமையம். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. பண்புகளை நிர்ணயிப்பது. பண்புகளை நிர்ணயிப்பது. என் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல். செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம். மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம். மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது. சர்க்கரை பாஸ்பேட். சர்க்கரை பாஸ்பேட். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை அன்யூ பிளாய்டி. அன்யூ பிளாய்டி.
டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்வில் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கும் நொதி. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்வில் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கும் நொதி. ஹெலிகேஸ் ஹெலிகேஸ் இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து முறுக்கல்களை நீக்கும் நொதி. டோபோ ஐசோமெரேஸ் டோபோ ஐசோமெரேஸ் நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி. நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி. டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி. டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி. டிஎன்ஏ லிகேஸ் டிஎன்ஏ லிகேஸ் இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கமும் டேஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது. டெர்மினஸ் டெர்மினஸ் ஒரு மகரந்த தூளிலிருந்து இரண்டு ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் 10 சூள்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும்? ஒரு மக